வெல்கம் டு ராதிஸ் தமிழ் கிச்சன். ராதிஸ் தமிழ் கிச்சனில் இன்னைக்கு காரசாரமான பீன்ஸ் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வானல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 200 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். எண்ணெயில் வந்து பீன்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பீன்ஸ் வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வேற பிளேட்ல மாத்திடலாம். அடுத்ததா அதே பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு 1 ஸ்பூன், 4 பல்லு பூண்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்னதா 1 துண்டு இஞ்சி, 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். 5 தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்ததான் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போதே 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், வீடியோ எடுக்க விட்டுட்டேன், சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும், 1-2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததான் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பீன்ஸை சேர்த்திடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் 1 கப் தண்ணி ஆட் பண்றேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரட்டும். காரசாரமான பீன்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்ப லாஸ்டா மேல கொஞ்சமா மல்லி இலை போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டி மேலே எண்ணெய் திரண்டு வந்திருக்கு, அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்டான பீன்ஸ் கறி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ராதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.